ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இப்போதைக்கு செம்ம பெரிய அப்டேட்டே நம்ம டிசிலேருந்து தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டர் உமன் 3 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நம்ம கேல் கேடாட் மேமே வந்து என்டையர் ஃபுல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக ஆக்சுவலாக வந்து நம்ம ஹார்ட் ஆஃப் ஸ்டோன்ஸோட என்டையர் மூவி வரப்போகுது நெட்ஃப்ளிக்ஸில். அண்ட் அதோட நிறைய இன்டர்வியூஸ்லாம் டாக்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் அதில் தான் வந்து அவங்க ஒரு இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ வண்டர் உமன் இதுக்கப்புறம் என்ன ஃபியூச்சர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் நம்ம கேல் கேடாட் மேமும் சொல்லியிருக்காங்க, லைக் நம்ம ஜேம்ஸ் கானும் அண்ட் நம்ம பீட்டர் சாஃப்ரானும் வந்து அப்கமிங் வண்டர் உமன் 3க்காக அவங்க ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபார் டிசியூன்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ வண்டர் உமன் 3 அது சொல்லிட்டாங்களா, அண்ட் இதால் என்டையர் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வண்டர் உமன் மூவியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ஹைப் அண்ட் அதை செம்ம எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிட்டாங்க. உண்மையாக சொன்னால் வண்டர் உமன் 2 எனக்கும் பிடிக்கல தான். அது ஏன் தெரியல, அதோட க்ரியேட்டிவிட்டி எல்லாமே செகண்ட் பார்ட்டில் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் எனக்கு வண்டர் உமனோட தேர்ட் பார்ட் மேலே அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் இருந்தது. அண்ட் ஃபைனலி இப்போது திருப்பி வண்டர் உமன் 3 டாக் எடுத்திருக்காங்க. அண்டு என்கிட்ட நம்ம ஜேம்ஸ் கானோட அவர் ஃபுல்லாக தான் டேக் ஓவர் பண்ணி திருப்பி நம்ம புது டிசியு கொண்டு வராரா. ஸோ அதில் இன்கேஸ் வண்டர் உமன் 3 வந்தால் சீரீஸாக அது பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நம்ம பேடி ஜென்கின்ஸ் தான் வந்து வண்டர் உமன் 1 & 2 எடுத்திருந்தாங்க. அண்ட் 1 தான் டோட்டல் எக்ஸ்ட்ரீமாக இருந்தது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்டையர் கேல் கடோட் ஆஸ் எ வண்டர் உமனாக வந்து நம்ம பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ் மூவியில் தான் ஒரு சின்ன இன்ட்ரோ கட்டசியில் வந்து ஒரு இன்ட்ரோ தருவாங்க. அந்த டைமில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டாங்க பாருங்கள், அந்த செக்மெண்ட்டே ஆல்மோஸ்ட் ஒரு அல்டிமேட் அண்ட் எபிக்கான ஒரு லேண்டிங் சீன் வரும். ஸோ அதை யாராலையும் மறக்க முடியாது. இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மஸ்ட் வாட்ச், அதை மட்டும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் டெஃபினட்டாக வண்டர் உமனோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் செமையாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வண்டர் உமன் 1 ஸ்டோரி ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுவே செம்ம எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. ஸோ இது வரைக்கும் வண்டர் உமன் 1 பார்த்திங்கன்னா வேற எங்கேயும் கனெக்டிவிட்டி எங்கேயும் இருக்காது. அண்ட் வண்டர் உமன் 2 வந்து தனியாக சோல் ஸ்டோரியாக தான் அவங்க அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வண்டர் உமன் 3 தான் கொண்டு வந்தாங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம டிசியூவில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணலாம். என்ன, நம்ம அந்த பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் அந்த மூவி எல்லாத்தையும் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணுவோம், ஜஸ்டிஸ் லீக் எல்லா மூவியும் அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணால் தான் இந்த ஃப்ரான்ச்சைஸை கரெக்டாக பண்ண முடியும். இல்லை மேபி டைம் லைன் சேஞ்ச் ஆகிருக்கு அந்த மாதிரி கான்செப்டாக கூட அவங்க கொண்டு வந்து என்கிட்ட புது டிசி மூவிஸ் லேட்டை கூட கொண்டு வரலாம். என்ன இருந்தாலும் கேல் கடாட் ஆஸ் எ வண்டர் உமன் இருக்காங்க, அதுவே போதும். அது வண்டர் உமன் 3 எடுக்கிறாங்களா இல்லை திருப்பி ரீபூட் வெர்ஷனாக எடுக்கிறாங்களா அது டோட்டலி ஜேம்ஸ் கன் மேலே தான் டிபெண்டு. ஆனால் அவர் என்னத்தாலும் இது நல்லபடியாக தான் இருக்கும் 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்ன, டிசியில் அந்த டைம் லைன்ஸ் தான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் புரிகிறதுக்காக, எங்கேருந்து யார் எப்படி வந்திருக்காங்க. அதை கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக ஒரு நல்ல ஸ்லேட் வைஸில் டிசியு மட்டும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி பர்ஃபெக்டாக மாறிடும். எப்படியும் நம்ம ப்ளூ பீட்டல் மூவி தான் ஃபர்ஸ்ட் டிசியோட மூவி. அண்ட் இதுக்கப்புறமா என்டைய ஃப்ரெஷ்ஷாக நம்ம டிசி மூவி ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் என்டைய சாப்டர் 1 நிறைய மூவிஸ்லாம் சொல்லியிருந்தாங்களா. ஸோ டோட்டல் 10 மேலே ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது மூவிஸ் அண்ட் சீரீஸோட. ஆனால் இது வரைக்கும் நம்ம வண்டர் உமன் 3 அந்த சாப்டர் 1 வருமா இல்லை சாப்டர் 2 தான் கிரியேட் பண்ணுவாங்களா அதுதான் இன்னும் சொல்லலை. ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணட்டும். ஆனால் இந்த விஷயம் நல்ல விஷயம் தான், லைக் வண்டர் உமன் 3 பண்ணுறது. அதனால் டெஃபினட்டாக அப்கமிங் டேஸ் கொஞ்சம் டிசிக்கு இப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பாசிட்டிவான வைப்போடு வந்துட்டுருக்கு. ஆனால் என்ன, நம்ம பென் அஃப்ளிக் பேட்மேன் இப்போ அவர் கிடையாது, அண்ட் நம்ம ஹென்ரி கேவில் ஆஸ் எ சூப்பர்மேனும் கிடையாது. புது சூப்பர்மேனோட எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே இறங்கிட்டாங்க. ஸோ தட்ஸ் அலாஸ் இதுதான் இப்போதைக்கு சம்ப பெரிய அப்டேட். ஸோ அதனால தான் தனியாக வீடியோ போட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.